சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினம் அடுத்த அகரகாரம் நாட்டாமங்கலம் பகுதியில் தமிழக அரசின் விலையில்லா ஆடு வழங்கும் திட்டத்தின்கீழ் கடந்த பதினெட்டாம் தேதி இருநூற்று பதினெட்டு பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது இதில் அதிமுக ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி எம்ஜிஆர் தலைவர் சேட்டு கால்நடை மருத்துவர் ரஞ்சினி தேவி ஆகிய நான்கு பேரின் உறவினர்களுக்கு மட்டுமே விலையில்லா ஆடு வழங்க டோக்கன் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது அவர் தகாத வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது இதனால் மனமுடைந்த இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மண்டல கால்நடை இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றனர் அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கால்நடைத்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாலந்தூர ஊராட்சி மன்ற தலைவர் விஜயன் தலைமையில் நடைபெற்ற வந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பானி அதானி உருவப்படங்கள் ரைன்ஸ் நிறுவன படங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன மயிலாடுதுறையில் உள்ள எம் கே என் உள் விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான இறுக்கப்பந்திப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் சேலம் கோவை திருச்சி சென்னை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் பங்கேற்று விளையாடின ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் மற்றும் ஓபன் டு ஆல் என்ற நான்கு பிரிவுகளில் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மின்வாரியத்தை தனியார் மயமாக்கும் தமிழக அரசின் முயற்சியை கண்டித்தும் துணை மின் நிலையங்களையும் சிறுபுனல் மின் உற்பத்தி நிலையங்களையும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் காலியாக உள்ள களப்பிரிவு ஊழியர்களின் பதவிகளை தனியாருக்கு ஒப்பந்தமிடுவதை கண்டித்தும் தர்மபுரி மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மின் ஊழியர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஹைதராபாத்திலிருந்து கொண்டுவரப்பட்டு அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி அரசு பொறியியல் கல்லூரியை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தல்ராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் விவசாய சங்கத் தலைவர் மறைந்த நாராயணசாமி நாயுடுவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதியில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப்படத்திற்கு தமிழ் விவசாயிகள் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கீதாஜீவன் எம்எல்ஏ பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தஞ்சாவூர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மின் வாரியத்தை தனியார் மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது கர்நாடக மாநிலம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சுமார் எழுபது யானைகள் வெளியேறி தமிழக வன எல்லையான ஜவலகிரி வனப்பகுதி வழியாக வந்து தேன்கனிக்கோட்டை துர்காம் சானமாவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தஞ்சமடைந்துள்ளது இவை இரவு நேரங்களில் அங்கிருந்து வெளியேறி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹூசூர் அடுத்த உத்தனப்பள்ளி அருகே உள்ள அஞ்சலகிரி கிராமத்தில் சுற்றித் திரிகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வன ஊழியர்கள் யானைகளை அருகில் உள்ள மரம் தோப்பில் விரட்டியுள்ளனர் மேலும் முப்பது பேர் கொண்ட வன ஊழியர்கள் தொடர்ந்து யானைகளை கண்காணித்து வருகின்றனர் விவசாயிகள் நலனுக்கு எதிராக போடப்பட்ட மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் மஸ்தம்பட்டி கிராம வங்கி வளாகத்தில் தமிழ்நாடு கிராம வங்கி ஊழியர் சங்க பொது செயலாளர் மாதவராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய வங்கி ஊழியர் சம்மேளன மாநில செயலாளர் எஸ் ஏ ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் தீனதயாளன் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்